அகத்தியர் தனது அகத்தியர் ஆயுள்வேதம் என்ற நூலில் பாடலின் 23-29 வரையில் கருவுற்ற தினத்திலிருந்து 10 மாதம் வரையிலான குழந்தையின் வளர்ச்சியினை பற்றி தெளிவாக கூறுகின்றார். இன்றைய அலோபதி மருத்துவம் பல்வேறு ஆராய்ச்சிகளின் தொடர்ச்சியாக கூறியதை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே அகத்திய முனிவர் தனது 7 பாடல்களில் உரைத்திருக்கின்றார். இந்த பூவுலகில் மானிடர்கள் பிறக்கும் வழியை கூறுகிறேன் என்று ஆரம்பித்து பின்வருமாறு கூறுகிறார். ஆணின் சுக்கிளத்தில் பிராணவாயு சென்றடைந்து கிளர்ச்சியுற்று உயிரணுக்கள் வளர்ச்சியடையும். இந்த சமயத்தில் ஏற்படும் உறவினால் பெண்ணின் சுரோணியத்துடன் ஆணின் சுக்கிளம் கலந்து வாத பித்த கபம் என்று சொல்லப்படும் 3 விகற்பங்களும் அதனுடன் சேர்ந்து சிறு குமிழி போலாகி கருப்பையின் உச்சென்று வளரத் துவங்கி 25 நாளில் முளைபோல தோன்றும் என்கிறார். முதல் மாதத்தில் முளைபோல தோன்றி பின்னர் வளர்ந்து ஒரு கட்டி போல உருவாகும். 2வது மாதத்தில் பிடரி, தோல், முதுகு ஆகிய பாகங்கள் உருவாகும். 3வது மாதத்தில் உடல், விழா, இடுப்பு போன்றவைகள் உருவாகி 4வது மாதத்தில் மூக்கு உண்டாகும். 5வது மாதத்தில் காது உண்டாகும். 6வது மாதத்தில் காதுடன் மூக்கும் நன்கு வளர்ந்திருக்கும். 7வது மாதத்தில் மலசலங்கள் வெளிவருவதற்கான துவாரங்கள் உண்டாகும். இந்த சமயத்தில்தான் மூளையும் உண்டாகும். அம்மாதத்திலேயே நரம்புகள், குடல்கள், தொப்புள், கை, கால்கள் உண்டாகும். 8வது மாதத்தில் தலைரோமங்கள் வளரும், உடலுக்கு பலமும் கூடும். கருவிற்கு தேவையான உணவு சத்துக்கள் அதன் தொப்புள் கொடியின் மூலம் கிடைக்கும். 9வது மாதத்திலேயே தன்னை அறியும் அறிவு உண்டாகும். அத்துடன் கருவை சுமக்கும் தாயினால் உள்ளிருக்கும் சிசுவிற்கு நோய் உண்டாகும். இதனால் தன் உயிரை நினைத்து தவமிருக்கும் நிலையில் கைகள் இரண்டையும் அருள் வேண்டித் தொழும். 10வது மாதத்தில் அபானவாயுவின் உந்துதலால் சிசு வளர பாதுகாப்பாக இருந்த பனிக்குடத்தை உடைத்துக் கொண்டு தாயின் வயிற்றிலிருந்து தலைகீழாக இவ்வுலகில் பிறக்கும். பிறந்ததும் திகைத்து நொந்து அயர்ந்து தூங்குவது போல தோன்றும். இதுவே மானிட பிறப்பின் ரகசியமும் 10 மாத வளர்ச்சியுமாகும் என்கிறார் அகத்தியர். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அடுத்த பதிவில் பெண்களுக்கான பொதுவான சில முக்கிய உடல்நல குறிப்புகளை பற்றி பார்ப்போம். இது போன்ற மேலும் பல சித்தர்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள சித்தர்கள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.